ரொம்ப பிரியமான சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாரம் ஒரு வாக்குத்தத்தின் இந்த ப்ரோக்ராமில், இந்த வாரம் உங்களோடு நான் பேசுகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? மத்தேயு 4:15-17 வரை இருக்கிற வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தம், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாய தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினான். இதுல முதல் வசனத்தையும் 15-17 கவனித்து பார்த்தீங்களன்னா, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அதே இதில் அடுத்த வசனத்தை பார்த்தீங்களா, மனம் திரும்ப, அந்த வசனத்தை சொல்லிட்டு அப்பா சொல்றாரு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினாரா. அப்ப பரலோக ராஜ்யமும், இதுல ரெண்டு காரியம் தெரியுது. ஒன்னு வந்து இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று அடிச்சு விட என்ன சொல்றாங்கன்னா, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்றேன். அப்ப இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் என்று இதுல சொல்லப்பட்டிருக்கிறது எந்த வார்த்தை என்றால் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம், கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தவுடன் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தேன் என்று சொல்றாரு. அந்த ராஜ்யம் பரலோக ராஜ்யம். இந்த ராஜ்யத்துல அங்கத்துல இருக்க அங்கத்தினராக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும், யார் யார் அங்கத்தினராக விரும்புகிறவர்களுக்கும் எந்த ஒரு தீமையும் வராது. ஏன்னா இதுல போட்டிருக்க பார்த்தீங்கன்னா, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்ததாம். இருள், மரண இருளின் திசை ரெண்டு சொல்லப்பட்டிருக்கு. இருள்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இருள்னோடனே எங்கிட்ட டீப்பா இருட்டா இருக்கு, அதத்தே சொல்றாரு ஜீசு அப்போ ஏசப்பா. அப்படிலாம் இல்லை. ஏசுன்னு இந்த பூமிக்கு ஒளியா எப்படி வந்தார்னா, இந்த பூமியில வாழ்ந்த இருள் என்ற ஒரு சக்திக்கு கீழே ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். எந்த இருள்? பாவம், சாபம், கடன், வியாதி, இதெல்லாம் ஒரு இருள். இந்த இருளுக்கு அடியில் இருக்கிறீங்களா இன்னைக்கு நீங்க? அப்பா சொல்றாரு, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு வெளிச்சம் உதிக்க போகுது, வெளிச்சம் உதிக்க போகுது. இது நம்மங்க சகோதரனே சகோதரியே, கவலையோட இருக்கீங்களா? உங்களுக்கு சுகர் இருக்கா? உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா? டென்ஷன் இருக்கா? தலைவலி இருக்கா? கடன் பிரச்சனையா? பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையா? எந்த கவலையில் இருக்கீங்க? தூக்கி போடுங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம், பரலோக ராஜ்யத்தின் வெளிச்சம் இன்னைக்கு உதிக்க போகுது, உதிச்சு விட்டது. என்ன இதுக்கு நீங்கள் ஒன்றா ஒன்று செய்யணும்? ஒன்றும் இல்லை, சிம்பிள். இங்கே பரலோக ராஜ்யத்தின் உறுப்பினராக இதுக்கு என்ன செய்யணும்? உறுப்பினர் ஆகிறதுக்கு ரேஷன் கார்டு மாதிரி ஒரு கார்டை கொடுக்கலாமா? அப்படிலாம் இல்லை, எதுவுமே இல்லை. நீங்க ஒன்னே ஒன்று செய்யணும். இதற்கு இந்த இருளின் ராஜ்யத்துல இந்த வெளியே வந்து பரலோக ராஜ்யத்தின் உறுப்பினராக மாற இயேசுவை உங்கள் சொந்த அப்பாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை உங்கள் சொந்த தகப்பனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் அவர் தான் உங்கள் தகப்பன், அது உண்மை. அவர் வந்து உங்களை பிள்ளைன்னு சொல்றாரு, நீங்க அவரை அப்பான்னு சொல்லுங்கன்னு அவர் எதிர்பார்க்குறாரு. சொல்லுங்க வாங்க. ஏன் இன்னும் இருளுக்குள்ள நீங்க தவிக்கணும்? எதுக்கு இந்த கஷ்டத்துல இருக்கீங்க? உங்களை கஷ்டத்துல வாழ அவர் விரும்பல, நீங்க கஷ்டத்துல இருக்க விரும்பல. உங்க பிள்ளைகளை குறித்து இருக்கிற அந்த கவலைகள் எடுத்து போடுங்க. அப்பா உங்ககிட்ட இருக்காரு. அப்பாட்ட சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுது, அதுல இருந்து அவங்க விடுவீங்கன்னு சொல்லுங்களேன். அப்பா விடுவிப்பாரு. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க. அவர் தாயின் மார்புடையவரா. ஒரு தாய் எப்படி தான் பிள்ளையக்க நேசிக்கிறாரோ அது போல அவர் உங்களை நேசிக்கிறார். எவ்வளோ அன்புள்ள அப்பா தெரியுங்களா? அன்புள்ள அப்பா உங்களுக்கு ரொம்ப தேவைங்க. அவரை விட்டுறாதீங்க. அப்பா தேவைங்க. கடவுள் இருக்கார் இல்லைன்னு நான் சொல்லலை. அவர் தான் கடவுள். எல்லாருக்கும் கடவுள், நமக்கு அப்பா. கடவுளை உங்க அப்பாவை நான் ஏற்றுக்க சொல்றீங்க. நீங்க அப்பாவா ஏற்றுக்கங்க. மரண இருளின் திசை சொல்லப்பட்டிருக்கே, இது என்னன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ டெங்கு வருதுன்னா ஒரு ஏரியா ஃபுல்லாக வரும், காமிச்சிருக்கீங்களா? ஆனால் நீங்கள் இந்த தேவ ராஜ்யத்தின் புத்திரராக இருந்தீங்கன்னா, பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா, ஏசப்பாவோட பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா,
அப்படி உங்க ஏரியாவில் எல்லாருக்கும் டெங்கு வரும், எல்லாருக்கும் சிக்கன்குனியா வரும், எல்லாருக்கும் பன்றி காய்ச்சல் வரும், ஆனா உங்களுக்கு வராது. நீங்க ஏன்னா அப்பாவோட பிள்ளையா இருக்கீங்க. நீங்க இருளின் ராஜ்யத்தின் பிள்ளை அல்ல, பரலோக ராஜ்யத்தின் பிள்ளை. நம்ம பரலோக ராஜ்யத்தின் ராஜா யாருன்னா நம்ம அப்பா ஜீசஸ் ஏசப்பா தான். அவரோட பிள்ளையா நீங்க மாறிட்டீங்க. அவர் உங்களை நேசிக்கிறாரு, நீங்க அவர் ஏற்றுக்கோங்க, அவரோட அப்பாவா ஏற்றுக்கோங்க. அப்பா நீங்களே ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி போட்டு குழப்பாதீங்க. என்ன செய்ய போறேன், என்ன என்ன ஏது இதுக்கு, நான் என்ன செய்யலாம்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரியுமா, பேபி இல்லாத ஒரு ஆளுக நீங்க பாக்குறீங்க. ஏசப்பா சொல்றாரு, இந்த மாசத்துல உங்க பேபி நிற்கும் நான் சொல்றேன். ஆமா, இதை நீங்க பாக்குற ஒருத்தருக்கு அண்ணர் பேசுறாரு. கத்தர் இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பெண் குழந்தை பிறக்கும் சொல்றாரு ஆண்டவர். அதைத்தான் சொல்றாரு உங்களுக்கு வந்து ஹாலேலூயா. அப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு சிஸ்டர், கவலைப்படாதீங்க. இதை பாக்குற நீங்க உங்க கண்ணீரை தொடச்சுக்கங்க. ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. திரும்பவும் நான் சொல்றேன், ரொம்ப அன்பு செய்யறாரு. அவர் உங்களை மனிதர்கள் பாக்குற மாதிரி அவர் உங்களை பார்க்கல, எல்லாரும் பார்க்கற ஒரு வித்தியாசம். உங்க சரீரம் எப்படி, உங்க குடும்பம் எப்படி, உங்க பரம்பரை எப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்படி இல்லை, அவர் உங்களை பார்க்கற, அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்க இருதயத்தை பார்க்கறாரு. அவர் எப்படி தெரியுமா, தான் பிள்ளைன்னு பார்க்கறாரு. பெத்த தாய் தாம்பிள் எல்லாம் அவங்க இருந்த ஒரு பிள்ளை வந்து கருப்பா இருந்தாலும், அசிங்கமா இருந்தாலும், டேலண்டே இல்லாம இருந்தாலும், கெட்ட பிள்ளையா இருந்தாலும், அந்த தாய் பிள்ளை என்ன சொல்லுவோம், என் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதுதாங்க அப்பா அவங்ககிட்ட சொல்றாரு, நீங்க அவரோட பிள்ளை, அவர் உங்களை நேசிக்கிறாரு. எனவே உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் காத்திருக்குது இந்த வாரத்தில். வெயிட் பண்ணுங்க, அது வெயிட், அதை வெல்கம் பண்ணுங்க. எனக்கு வெளிச்சம் வரப்போகுது, எனக்கு வெளிச்சம் வரப்போகுதுன்னு சார். கடனில் வாழ்றீங்களா, கவலைப்படாதீங்க. இந்த வாரம் அந்த கடனை அடைக்கக்கூடிய வழி உங்களுக்கு திறக்கப்படுதுன்னு நான் சொல்றேன். ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கண்ணை முடிக்கலாம். ஏசப்பா இந்த நல்ல விலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார வாக்குத்தம் ஆண்டவரே, மரண இருளில் வாழ்கிற ஜனங்கள் ஆண்டவரே பெரிய வெளிச்சத்தை கண்டாரு. பார்த்தாண்டவர் ஒரு வெளிச்சம் இதை பார்க்குற எல்லாரோட வீட்டிலையும் உதிக்கட்டும் என்று நான் சொல்கிறேன். கடன் பிரச்சனை வாழ்கிறவங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை பிறக்கட்டும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும். அப்பா அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் அந்த குடும்பத்துக்குள் வரட்டும் என்று நான் சொல்கிறேன். இந்த வாரம் ஒரு வெளிச்சத்தின் வாரமாய் அவங்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்கிறேன். அவங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. அப்பா அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. ரொம்ப டயர்டாக, ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு அவங்களுடைய பலனூற்றப்படட்டும். அவங்க எழுந்திருப்பார்களா என்று சொல்லுகிறேன். அப்போ அவங்க எழுந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் சோர்வுலேருந்து அவங்க எழுப்புவீராங்க. அவங்களை எழுந்திருக்க சொல்லுகிறோம். அப்போ அவங்களுடைய பலன் அவங்க மேலே இறங்கட்டும். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சாமி. இயேசுவின் நாமத்தினால் இதாகவே ஆமாம்.